ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம திருப்பதி கோயிலில் ஏன் பக்தர்கள் மொட்டை அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எப்போ வந்து முதல்ல ஸ்ரீ பாலாஜி உருவத்தில் வெங்கடேஷ் பெருமாள் வந்து வந்தாரோ பூமிக்கு, அப்போ திருப்பதிக்கு வந்தப்போ இந்த மாதிரி ஒரு எறும்போட கூண்டுக்குள்ளே அடியில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த பக்கமாக வந்த மாடு தினமும் வந்து அந்த புத்துக்கு மேலே பால் கொடுக்கும். ஸ்ரீ பாலாஜியும் அந்த பாலை குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து தவம் பண்ணுவார். தினமும் இதே போல் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த மாடோட சொந்தக்காரவங்க பார்த்துருவாங்க, யார் மாடை வச்சு வளர்க்குறாங்களோ அவங்க இப்படி தினமும் பால் இங்கே தான் கொடுத்துட்டு வரையான்னு சொல்லி அவங்க கையில் வச்சுருந்த கோடாரியை தூக்கி ரொம்ப கோபத்தில் தூக்கி வேகமாக போடும்போது, அப்போ திருப்பதி பாலாஜி அங்கே உட்கார்ந்துருந்து உடனே எந்திரிச்சு நிற்பாங்க. அவங்க நிற்கும் போது அவங்க தலையில் அது பட்டு அந்த இடத்துல அடிபட்டதுனால அங்கேருந்து முடிகளும் வந்து அப்படியே கீழே விழுந்துடும். எந்த இடத்துல அடிப்பட்டதோ அந்த இடத்துல மட்டும் முடி கீழே விழுந்துட்டதால முகம் பார்க்குறதுக்கு சரியாக தெரியலன்னு சொல்லி பாலாஜியோட அம்மா அவங்களோட தலையிலிருந்து கொஞ்சம் முடியை இந்த மாதிரி எடுத்து அவரோட தலையில் இந்த மாதிரி வச்சுட்டாங்க. அதனால தான் திருப்பதி பாலாஜி அம்மா எல்லாருக்குமே முடின்றது ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு யாருமே முடியை இழக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அழகை மீறி என்னோட அழகு தான் முக்கியம்னு சொல்லி உங்கள் தலையிலிருந்து முடியை எடுத்து என் தலையில் வச்சிங்க, அதுக்காக நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். இதோட பக்தர்கள் என்றைக்குமே என் கோயிலில் வந்து அவங்களோட முடியை காணிக்கையாக கொடுத்து வேண்டிக்கிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பாலாஜி சொன்னாங்க. இதுதான் எல்லாரும் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு வந்தவுடனே மொட்டை அடிக்கிறதுக்கான காரணம். வீடியோ பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் திருப்பதி பாலாஜியோட பக்தர்னா மறக்காமல் கோவிந்தா கோவிந்தா கமெண்ட்ஸில் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.